மில்கி மிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகளை தேடி பேசும் தலைமை பயணிச்சுட்டே இருக்கு. அந்த விதத்தில் இந்த வாரம் யாரை சந்திக்க போகிறது அப்படின்னா, ஒவ்வொரு இனக்குழுக்களுமே தங்களுடைய பாரம்பரிய பெருமிதங்களை அடையாளங்களை மீட்டெடுப்பதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உலகமயமாதலுக்கு பிறகு இன்னும் தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டியை மீட்டெடுத்ததில் இவருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு, இவருடைய நிறுவனத்திற்கு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேட்டி அப்படின்னு சொன்னாலே இவருடைய முகம்தான் நினைவுக்கு வரக்கூடிய அளவிற்கு வேட்டி அந்த அளவிற்கு தமிழர்களினுடைய உள்ளங்களில் ஆழ விதைத்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். உங்களுக்கு தெரிந்த முகம், தெரிந்த நிறுவனம் தான். அவரை பற்றிய அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். நமது பாரம்பரிய உடைக்கெல்லாம் இனி எதிர்காலம் கிடையாது, அதை அணிபவர்களுக்கு மதிப்பு கிடையாது என்கிற மாயையை உடைத்தெறிகிறது ராம்ராஜ் காட்டன் நிறுவனம். தமிழகத்தில் மட்டுமின்றி தென்னிந்தியா முழுவதும் பெரிய நகரங்களில் வெண்மைக்கென்றே தனி ஷோரூம் திறந்து வேட்டியின் விற்பனையை உயர்த்தி மக்களின் மனதில் கம்பீரத்தின் அடையாளமாக வேட்டியை மாற்றிக் காட்டியிருக்கிறது ராம்ராஜ் காட்டன் நிறுவனம். இது சாதாரணமாக நிகழ்ந்த மாற்றம் அல்ல. 35 ஆண்டுகள் மிக கடுமையாக உழைத்ததன் பலன் என்று பேசும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் அவர்கள், வேட்டியை வைத்து தொழில் செய்யலாம் என்று ஆரம்பத்தில் நினைத்தபோது நண்பர்கள் முதல் நலன் விரும்பிகள் வரை தடுத்திருக்கிறார்கள். காரணம், வேட்டிக்கு எதிர்காலம் இல்லை என்பதுதான். ஆனாலும் மனிதர்களின் மானம் காக்கும் நெசவாளர்களின் வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்காக தன்னால் என்ற பங்களிப்பை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் ராம்ராஜ் காட்டன் நிறுவனம். தொடக்கத்தில் பல சவால்களையும் தடைகளையும் எதிர்கொண்டாலும் கைராட்டை முதல் காற்றாலை வரை பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் சரியாக கலந்து வேட்டி விற்பனையில் வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறார் இந்த வேட்டிகளின் வேந்தர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அணிவதற்காக விதவிதமான வகைகளோடும் வசதிகளோடும் வேட்டியை தயார் செய்து கொண்டிருக்கும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் வெற்றியின் ரகசியமாக தரத்தையும் நமது பாரம்பரியத்தின் சிறப்புகளையும் குறிப்பிடும் திரு கே ஆர் நாகராஜன் அவர்கள், தனது வெற்றியின் ரகசியங்கள் குறித்தும் தமிழர்களின் வாழ்க்கையில் உடையில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்தும் மனம் திறந்து பேசுகிறார் இன்றைய பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, நீங்களே பார்த்திருக்கலாம், வேட்டிகளின் வேந்தரைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறது. ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தினுடைய தலைவர் கே ஆர் நாகராஜன் அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமையில் சந்திக்க இருக்கோம். வணக்கங்க ஐயா. வணக்கம். முதல்ல உங்களுக்கு வணக்கம் அப்படின்றதை விட வேட்டியை பிரபலப்படுத்தினதுனால ஒரு சல்யூட் தான் சார் உங்களுக்கு தமிக்க முயற்சி. நன்றி, நன்றி. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வேட்டி தொடர்பாகவே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை தொடர்பாக பேச வேண்டியிருக்கிறது. முதல் கேள்வியாகவே, உங்களுடைய சின்ன வயசில் ஒரு வறுமையான குடும்ப சூழல், ஆனால் கல்வியின் மீது ஒரு பெரிய காதல் உங்களுக்கு இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. சின்ன வயசில் உங்களுக்கு என்ன கனவு இருந்தது, என்ன வாங்கணும்னு நினச்சிங்க? அதாவது படிக்கிற காலத்திலேயே எனக்கு வாத்தியாரில் பார்த்து வாத்தியார் ஆகணும்னு ஆசை இருந்தது. அப்புறம் தொழில் நகர திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறனால நிறைய தொழில்களில் பார்க்கறனால அவங்கள கம்மியாக படிச்சிருந்தா கூட வந்து மிகப்பெரிய தொழில் பண்ணுறாங்க. அப்போ தொழில் பண்ணாதான் பெரிய அளவுக்கு வர முடியும் போல் இருக்குது அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே மனசு விட்டு, அது சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் வீட்டில் கேட்பேன், நம்முடைய ரிலேஷன்கிட்டலாம் கேட்பேன், அவங்க அதுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்ல முடியல. அவங்கெல்லாம் வந்து விவசாயம் பார்க்கணும், இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இது வந்து செக்யூரிட்டியாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் தெரிஞ்சதுலேயே வியாபாரம் பண்ணணுன்ற ஃபீல் யாருக்குமே இல்லை, அந்த உணர்வு யாருக்குமே இல்லை. அப்படி ஒரு ஜென்ரேஷன் அந்த காலத்தில் இல்லை. ஓ, இன்றைக்கும் நிறைய எம்பிஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு மேற்படிப்பாக படிக்கிறப்ப உங்களுடைய நிறுவனம் சார்ந்து வளர்ச்சி சார்ந்தெல்லாம் படிக்கிறத பார்க்க முடிகிறது, உங்களுடைய உரைகள்லாம் கூட கேட்குறாங்க. ஆனால் ஒரு ரகசியமாக என்னன்னு தெரியல, நீங்களே பல இடங்களில் சொன்னது தான், அது என்ன சார் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபெயில் ஆகிருக்கிறீங்க? அதாவது என்னோட 1977 நான் எஸ்எல்சி படித்தேன். அந்த எஸ்எல்சி அதோடு முடிஞ்சது, அதுக்கு பின்னாடி +1 +2 தான் வந்தது. என்னுடைய எஸ்எல்சி கடைசியாக இருக்கிறனால நான் எடுத்தது வந்து செகண்டரியல் கோர்ஸு, 8 சப்ஜெக்டு எல்லாமே 5 ஃபஸ்ட் ரேங்கு, செகண்ட் குரூப்பு, ஃபஸ்ட் குரூப் எல்லாம் இருக்குது. அதில் வந்து 5-6 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த தேர்ட் குரூப் மட்டும் கொஞ்சம் 8 சப்ஜெக்ட் இருக்குது. என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே நான் தேர்ட் குரூப் எடுத்தோன்னே வீட்டுக்கே கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டாங்க.
நல்லா படிக்கிற பையனாச்சே இந்த பையனை இது கொண்டு போய் ஃபஸ்ட் தேர்ட் குரூப் விடுறீங்க அப்படின்னு. அந்த காலத்தில் தேர்ட் குரூப் படிக்கிறனாலே வந்து சரியாக படிக்காதவன் மார்க் வாங்காதவன் தேர்ட் குரூப் எடுப்பாங்களாமா, எனக்கு அது தெரியல. பட் எனக்கு வந்து இந்த வியாபாரம் பண்ணணும் பிடிக்கணும்போது இந்த சேட்டில் கோர்ஸ் கொஞ்சம் நமக்கு உதவும் அப்படிங்கிற கண்டிஷனில் நான் எடுத்தேன். அந்த சேட்டில் கோர்ஸ் எடுத்தேன். அதில் எட்டு சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டு டைப்ரைட்டிங் ட்ரைனிங் எடுக்கிறது. இது என்னென்னா, அந்த நான் படித்தது கவர்மெண்ட் ஹைஸ்கூலு, வருஷத்தில் அதனுடைய ஃபீஸ் 15 ரூபா. ஆனால் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் அங்கே வந்து அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை. ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்தில் அங்கே ட்ரைனிங் எடுக்க முடியும். அந்த ஸ்கூலில் எல்லோரும் வெளியே போய் இன்ஸ்டியூட் போய் ட்ரைனிங் எடுத்தாங்க. அதுக்கு மாதம் 15 ரூபா. அன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் மாதம் 15 ரூபா கொடுக்க அளவுக்கு எங்கள் ஃபேமிலியில் இல்லை. அதனால் நான் ட்ரைனிங் போய் இன்ஸ்டியூட்டில் எடுக்க முடியல. மாதம் 15 கொடுத்து எஸ்எல்சி எக்ஸாம் வந்தது. முடிஞ்ச எல்லாம் ரிசல்ட் வந்தது போய் பார்த்தா பேப்பரில் என்ற நம்பர் இல்லை. மார்க் லிஸ்ட் வாங்கி பார்த்தா டோட்டல் மார்க்கு ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. டைப்ரைட்டிங்கில் மட்டும் 35 மார்க் வாங்கினா பாஸு, 33 மார்க் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டேன். உங்களுடைய லைஃப்பை பார்க்குறப்ப சார், அன்றைக்கு இன்றைக்கி யோசிக்கிறப்ப அன்னைக்கே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் அந்த 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 பேஷனை பார்க்க முடியுது. காரணம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் பசங்க ஃபெட்அப் ஆகிறத பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து பாலமித்ரா பத்திரிகையை நான் விற்பனை செய்கிறேன், தயவுசெய்து எனக்கு ஒரு 100 புக்கு அனுப்புங்கன்னு கேட்டு ஒரு சம்பவம், அது ரொம்ப ஆச்சரியமாக. எல்லாமே ஒரு அனுபவம் தானுங்க. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் ஜம்பு ஜம்புன்னு இருந்தார். அவங்க வீட்டில் போயிட்டு நான் பேப்பர் படிப்பேன். அவர் இருக்கிற அவினாசி கிராமத்தில் இருக்கிற அத்தனை பஞ்சாயத்தில் இருக்கிற அத்தனை நியூஸ் பேப்பருக்கு அவர் தான் ஏஜென்ட்டு. எனக்கு ஒரு வாய்ப்பு, எல்லா பத்திரிகையும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது அவர் அம்புலி மாமா இது மாதிரிலாம் பத்திரிகை ஏஜென்ட்டாக இருந்தார். அப்போ புதுசாக வந்து ஒரு பாலமித்ரான்னு ஒரு பத்திரிக்கை வெளியிடுறத ஒரு தகவல் வந்தது. எனக்கு ஒரு 9ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வீட்டிலலாம் குடும்பத்தில் ரொம்ப சிரமப்படுற போது, ஏன் நாம் இந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த நிறுவனத்துக்கு ஒரு தபால் போடுறேன். இது மாதிரி எனக்கு படிக்கிறதுக்கு வறுமையாக இருக்குது, எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல பெரிய வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு ஒரு 100 புக்கு எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் அவனாசி ஏஜென்ட்டாக இருந்து விற்று கொடுக்கு உங்களுக்கு விற்று கொடுத்துட்றேன், எனக்கு பணமெல்லாம் அட்வான்ஸாக கொடுக்க முடியாது, நீங்கள் எனக்கு அட்வான்ஸ் முன்னாள் பத்திரிக்கை அனுப்பிச்சி வைங்க, நான் வித்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சேன். இது என்னுடைய படிப்பு செலவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு தபால் போட்டேன். எனக்கு அது வரும்னுலாம் தெரியல, பட் அந்த நிறுவனர் வந்து எனக்கு அப்ரிசியேட் பண்ணி ஒரு லெட்டர் போட்டு உடனே 100 புக் அனுப்பிச்சி வச்சார். 1 புக்கு வந்து 1 ரூபா 20 பைசா, 20% கமிஷன் கொடுப்பாங்க. அப்போயே வந்து 20-25 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வருமானம் வர அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு கடையில். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் எனக்கு ரோல் மாடலாக இருந்தவர் அந்த நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் ஜம்பு. அவரை பார்த்துக்கும்போது மாதத்தில் வருஷம் 15 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு, மாதம் 20 ரூபா சம்பா 20-25 சம்பாதிக்கிற பெரிய வேலையில் 9ஆம் கிளாஸ் படிக்கிறது. இது பார்த்து வருமானம் வந்தோடனே நான் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் கேட்க வேண்டிய சூழ்நிலை அந்த 9ஆம் கிளாஸில் இல்லை. எங்கள் அண்ணனுக்கு சேர்ந்து செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு வசதி வாய்ப்பு கிடச்சிது. அப்போவே வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கிற போதே 13-14 வயசுலேயே வந்து மார்க்கெட்டிங் அவகிட்டே பழக ஆரம்பிச்சிட்டேன். அதே எனக்கு எல்கேஜி. பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் வந்து கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும், செக்யூர்டான ஜாப்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படிதான் எல்லா பெற்றோருக்கும் ஆசை இருக்கும். உங்கள் அப்பாவும் அப்படி தான் கவர்மெண்ட் ஜாப்பில் போஸ்டிங் தான் ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எங்களை பெருசாக படிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கூட, நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு தோட்ட வேலையை முடிச்சுட்டு நேரம் இருந்தால் பள்ளிக்கூடம் போகலாம். ஓஹோ, வேலை தோட்டத்தில் வேலை இருந்தது அப்படின்னா அன்றைக்கி பள்ளிக்கூடம் லீவ் போட்டுக்க வேண்டியதான். பெரிய படிப்புக்கெல்லாம் அன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்கல, நேரம் இருக்கும்போது படிக்க பள்ளிக்கூடம் போனோம், படிச்சுட்டு வந்தோம். இது இந்த கண்டிஷனில் தான் எங்களுக்கு போயிட்டுது. பட் அங்கே ஸ்கூலுக்கு வர்றவங்க எல்லாம் இப்போ வந்து வரக்கூடிய அவங்க வர்ற சைக்கிள் அவங்க போடுற ட்ரெஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ அந்தளவுக்குலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. செருப்பில்லாம் தான் பள்ளிக்கூடம் போக முடியும், சைக்கிள் கூட கிடையாது. இதெல்லாம் பார்க்குறபோது இந்த வசதி வாய்ப்பெல்லாம் பண்ணணுன்னா வருமானம் வந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அந்த வறுமை தான் வந்து மிகப்பெரிய பலமாக எனக்கு பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அது மாதிரிலாம் யோசிக்கவே இல்லைங்களா? அப்பா எஸ்எல்சி முடிச்சு நான் ஃபெயிலானோன்னே, நீ இப்போ படிக்கிறதுக்கு நீ லாய்க்கு இல்லை, இதற்கு வேலைக்கு சேர்த்து விட்ருல அப்படின்ட்டு அவனாசி டவுன் பஞ்சாயத்தில் அவர் வேலைக்கு இருக்கிறதுனால அந்த ஊர் பிரசிடெண்ட்டு எங்கள் அப்பாவுக்கு நல்ல பழக்கம். அவர்கிட்ட ஏதோ பேசி என்னை அந்த பஞ்சாயத்து போர்ட்டில் வேலைக்கு சேர்த்துற முடிவு பண்ணிட்டாரட்டிருக்கு. ஒரு நாள் வந்து என்னை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாரு, சைக்கிளில் பின்னாடி உட்கார வச்சு என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. நான் வீட்டிலேருந்து போட்டு அவர் கூட போயிட்டுருக்கேன் சைக்கிளில். போகும்போது சொல்கிறாரு, இது மாதிரி வந்து இந்த வேலைக்கு வந்து இது மாதிரி டவுன் பஞ்சாயத்தில் உனக்கு பில் கலெக்டர் வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், நம்ம பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறேன், இதுக்கெல்லாம் 50,000-1,00,000 பணம் கொடுக்கணும், நம்மளுக்கு நல்ல பழக்கம் இருக்கிறனால நம்மளுக்கு அந்த வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சைக்கிள் விவரம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு போக போக எங்கே எந்த வேலைக்கு அப்போ அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி டவுன் பஞ்சாயத்தில் பில் கலெக்டர் வேலை அப்படின்னாரு.
அதை கேட்டோம் நான் சைக்கிள்லேருந்து ஜங்குன்னு கீழே எட்டி குச்சிட்டேன். குச்சிட்டு எனக்கு எதாவது டீ கடையில் பெஞ்சு துடைக்கிற வேலையை கூட சேர்த்து விடுங்க, வந்துடுறேன் போய் வேலையை பழகிக்கிறேன், ஆனால் கவர்மெண்ட் ஜாப்புன்னு நான் வரமாட்டேன் அப்படின்னு எங்கள் அப்பா கூட தகராறு பண்ணுறேன். எங்கள் அப்பா என்னை திட்டுறாரு, இது மாதிரி வேலை கிடைக்காதடா இன்னும் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. ரோட்டில் எங்கள் ரெண்டேத்துக்கு வாக்குவாதம் நடக்குது, போகமாய் அவர் இன்வோ பண்ணிட்டு போயிடுறாரு. போன பின்னாடி நின்று பார்க்குறேன், இதுக்கால இந்துஸ்தான் லிவர் லிமிடெட் ஏஜென்சின்னு மீனம்பிகை கம்பெனி ஒரு கம்பெனி, அந்த கடைக்கு நேராக போகிறேன். போனோன்னா இது மாதிரி நான் கையடிப்பது ராம்சேயம் பையனுங்க, எனக்கு ஒரு வேலை வேணும் அந்த கடையில் கேட்குறேன், என்ன படிச்சிருக்கு அப்படிங்காங்க. எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிட்டேன், செப்டம்பர் அட்டம்ப்ட் எழுதணும், அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது, அதனால் ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கேட்டு சரி நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடு அப்படின்னாங்க. நாளைக்கெல்லாம் வேண்டாங்க, இன்றைக்கே சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்போ வேலை செஞ்சோடனே நேராக போனோன்னே எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் யூனிட் சோப்பு வந்து எல்லா கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை அதுக்கு கொடுத்தாங்க. மாதம் 60 ரூபா சம்பளம், இதே முதல் வேலை என்ற லைஃப்பில். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து ஒரு அடியாக வேலைக்கு போய் சேர்ந்தோம், உக்காந்தோம் நல்லா நிம்மதியாக அப்படின்னு இருக்கிறப்ப நீ ஏன் அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு போனீங்க? அன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டமே வந்து ஒரு எனக்கு வந்து 77 என்னுடைய எஸ்எல்சி முடிஞ்சுது, அடுத்தது வந்து நான் தனியாக ஆரம்பித்தது 83. இந்த 6-7 வருஷ காலகட்டத்தில் நான் காலேஜ் போய் படிக்கல, ஆனால் எனக்கு காலேஜை வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து எனக்கு அமைஞ்சது. பாலமித்திர ஏஜென்சி இது மாதிரி மீனாம்பிகையில் போய் மார்க்கெட் பண்ணுறது, அப்புறம் ஏபிடி பார்சல் சர்வீஸு, அதுக்கடுத்தது மேகலா மிஷின் மார்ட் மணி அப்படின்னு. அது அங்கேருந்து திருப்பூர்லேருந்து ப்ரொமோஷன் ஆகி திருப்பூர்லேருந்து ப்ரொமோஷன் ஆகி திருப்பூர் வர்றேன். அங்கே வந்தபோது அந்த பிரம்மாண்டத்தெல்லாம் பார்க்குறேன். அது வரைக்கும் நான் திருப்பூரே போனதில்லை. அங்கே அவருடைய மேகலா மணி எனக்கு ஒரு அன்னார் ஆகிறாரு, அவருடைய ஹார்ட் ஒர்க்கு அந்த கடின உழைப்பு அந்த நேர்மையாக இருக்கிறது உலகம் என்னென்னலாம் நான் அங்கே கற்றுக்க முடியுது. நான் சேட்டல் கோர்ஸில் பழகின கணக்கு வழக்கெல்லாம் அங்கே எனக்கு அப்ளை ஆச்சு. எல்லாம் நிறையா எனக்கு ப்ராக்டிக்கல் அங்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் போக்குவரத்து அக்கௌண்ட்ஸில் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு நல்லா பழகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் என் கூட படித்த கிளாஸ்மேட் மூலிமா விஜயலட்சுமி காதி பண்டரில் மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை கிடச்சிது. கிடச்சோன்னே நான் ஆர்வமாக அதில் போய் ஜாயின் பண்ணேன். அதில் ஒரு 18 மாதம் அந்த கம்பெனியில் இருந்தேன். அப்புறம் அதுலேருந்து வந்து பார்ட்னர்ஷிப்பாக ஒரு 18 மாதம் திருப்பூர் காதி ட்ரேடர்ஸ்ங்கிறதுல 25% பார்ட்னராக வேலை செஞ்சேன். அங்கேருந்து வந்து 83 ராம்ராஜ்னு என்னுடைய நிறுவனத்தை ஆரம்பித்தேன். இந்த 7 வருஷ காலகட்டம் வந்து காலேஜில் படித்த என்ன அனுபவம் இருக்குமோ அதுபோல் வந்து எனக்கு அக்கௌண்ட்ஸ் நாலேஜ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங்கு, ப்ரொடக்ஷன் டெக்னிக்கல் நாலேஜ் இத்தனையுமே இந்த 6-7 வருஷத்தில் நல்லா கற்றுனுக்காட்டி எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்ம தனியாக தொழில் பண்ண முடியும் எனக்கு நம்பிக்கை வந்தது. செப்டம்பர் 9, 1983 ராம்ராஜ் நிறுவனத்தை வெறும் 85,000 கேபிட்டலில் ஆரம்பிச்சிட்டேன். பட் வந்து ஒரு தொழிலில் வந்து அடிமட்டத்திலிருந்து எந்த ஈகோவும் பார்க்காம ஒரு அடிமட்டத்திலேருந்து எல்லா விஷயத்தையும் பழகி வந்தோம்னா ஒரு தொழிலில் எல்லா வகையிலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமே ஒரு பெரிய உதாரணம். ஓகே சார், ராம்ராஜ் அப்படின்ற ஒரு அந்த அந்த இன்றைக்கு தமிழர்கள்ட்ட வேட்டி அப்படின்னாலே ரொம்ப ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி பதிஞ்சிருக்கு. அந்த விஷயங்கள், அதில் நீங்கள் சந்தித்த சவால்கள், நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம் சார். வேட்டிகளின் வேந்தரோடு தான் பேசும் தலைமை பயணிச்சுட்டு இருக்கு. அவருடைய ஆரம்ப காலம் எவ்வளவு தூரம் சவால் மிகுந்ததாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றத நீங்களே உணர்ந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டிய ஒரு பெரும் கனவு அவர்கிட்ட இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுதான் ஒரு ராம்ராஜ் காட்டன் அப்படின்ற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, குறிப்பாக இந்த வேட்டி குறித்த தமிழர்களின் பார்வை என்னவா இருந்தது, அதை ராம்ராஜ் நிறுவனம் எப்படி மாற்றியது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. மில்கி மிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வேட்டிகளின் வேந்தர் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தினுடைய நிறுவனரோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். இப்போ தொழில் முனைவோருக்கு அந்த பிஸ்னஸ் இதுதான் சரியான தருணம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும், ஒரு பொறி தோன்றும்ல, எப்போ நீங்கள் இவ்வளோ மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் வேலை பார்த்துட்டு இனி நம்ம பிஸ்னஸ்க்கான காலடி எடுத்து வைக்கலாம்னு எப்போ நினச்சிங்க? நான் வந்து பணம் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் தொழில் பண்ணவே இல்லை, தொழில் ஆரம்பிக்கணும்னு நோக்கம் வரல எனக்கு. எனக்கு வந்து இந்த 6 வருடமாக நான் பட்ட அனுபவங்கள் வந்து எனக்கு இந்த தொழில் பண்ணணும் ஆர்வம் வந்தது. நான் அந்த விஜயலட்சுமி காதி பண்டலில் வேலை செய்கிற போது எனக்கு வந்து மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. ஓகே, மாதத்தில் 15 நாள் ஆந்திர பிரதேசத்துக்கு மார்க்கெட் போகணும், மாதத்தில் 15 நாள் கடையில் வந்துட்டு கணக்கு எழுதிட்டு வந்த ஆடெல்லாம் டெஸ்பேச் பண்ணணும், தறிகட்டு வர சரக்குலாம் வாங்கி வர வைக்கணும். அப்போல்லாம் வந்து ஒரு பாய் போட்டு முக்காளி போட்டு கணக்கு எழுதிட்டுக்கிற மாதிரி தான் வேலை.
நான் சொல்லுவதில் 80 காலகட்டத்தில் இப்போ கம்ப்யூட்ரு டேபிள் இப்படியெல்லாம் இல்லை. திருப்பூர் சுற்றுப்பக்கம் இருக்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் எல்லாருமே வேட்டி சட்டெல்லாம் நெசவு பண்ணி கடையில் கொண்டு வந்து போடுவாங்க. ஓ, ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், லேண்ட்லார்டு, இவங்க அத்தனை பேருமே கட்டக்கூடிய வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தயார் பண்ணக்கூடிய நெசவாளர் வெறும் மேலோட வெறும் நாலு முளை வேட்டியை கட்டிட்டு துண்டூர் மாலை கட்டிட்டு கொண்டு வந்து பீசை போடுவாப்பில் போட்ட பின்னாடி அவர் கடைக்கு முன்னாடி இருக்கிற திண்ணையில் உட்காந்துக்குவார். எங்களுக்கு 10 மணி 11 மணிக்கு டீ வரும், நாங்கள் சாப்பிடுவோம். மத்தியானம் லஞ்சு கொண்டு போன சாப்பிடுவோம். 4-5 மணிக்கு டீ வரும், சாப்பிடுவோம். அவருக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம், பச்சை தண்ணி கூட அந்த நெசவாளர் கொடுக்க மாட்டாங்க கடையில். ஒரு 6 மணி 6:30 வாக்கில் அவருக்கு உண்டான பணத்தை கொடுப்பார் எங்கள் பாஸ் கொடுப்பார். பணத்தை வாங்கிட்டு இன்னி கூட பார்க்காத மடியில் வச்சு திப்பு திப்புன்னு பஸ்ஸுக்கு ஓடிவாப்பில், டவுன் பஸ் பிடிக்கிற ஓடிடுவாப்பில். இது ஒரு நாள் இல்லை, டெய்லி ரெகுலராக நடந்துட்டுருக்கிற நிகழ்வு இதெல்லாமே. எனக்கு அந்த நெசவாளர் பார்க்குற போது மனசுக்குள்ளே ஒரு அனுதாபம் இருக்குது. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இத்தனை பேத்துக்கு வேட்டி சட்டை வெள்ளை வேட்டி பண்ணுறாங்களே, இவ்வளோ பெரிய மனித பண்ணுறது, இவங்க வேட்டி சட்டில்லாத வர்றாங்களே அப்படின்ட்டு நான் ஏதாவது வெளியே போகிறபோது அவங்கள பாத்ரூம் எடுத்துகிட்டு போகிறோம், கூட்டிகிட்டு போய் டீ வாங்கி கொடுத்து போண்டாங்கல்ல வாங்கி கொடுப்பேன். எனக்கு இருக்கிற 150 சம்பளத்துக்கு இத்தனை வேலை செய்வேன். ஏன்னா அந்த நெசவாளர் மேலே அப்போ ஒரு பிரியமாச்சு. அவங்களாம் வந்து ஏனு கணக்குள்ளே நான் நல்லா பிரியமாக பேசுவாங்க. எனக்கு அவங்க மேலே ஒரு நல்ல பழக்க வழக்கத்தில் அவங்களுடைய ஏழ்மை, அவங்களோட வறுமை, ஏன்னா நான் தான் அந்த வறுமை ஏழ்மையில் அனுபவிச்சதுனால அவங்க கூட எனக்கு அது ரியாலிட்டியாக அக்செப்ட் பண்ண முடிஞ்சு அவங்க கூட நான் பேசுகிற முடிக்கல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. இதெல்லாம் என்னுடைய அந்த சின்ன வயசில் ஒரு மனசில் ஆழமாக பதிஞ்ச பாதிப்புகள் இதெல்லாமே. 1980 வந்து திருப்பூர் வந்து எக்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பீக் ஆகிட்டுருக்கு. 100 ரூபாய் 300 ரூபாய்க்கு கிலோ நல்லா மிகப்பெரிய இன்றைக்கி வளர்ந்ததுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு லாபகரமானது தான். இன்றைக்கி இவ்வளோ பில்டிங், இவ்வளோ 25,000 கோடி டர்ன் வருதுன்னா அன்றைக்கி ஆரம்பித்த விதம் தான். இப்போது இந்த தொழிலில் நான் வந்து வேட்டிங்கிறது வந்து நாளடைவில் மறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேட்டி வியாபாரத்தில் தான் நான் போய் வேலை பழகிட்டுருக்கேன். சரி, நான் சொந்தமாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற போது என்னுடைய முதலாளி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பெற்றோர்கள் எல்லாருமே வந்து வேட்டியே மார்க்கெட்டில் இல்லை, யாருமே வேட்டி கட்டுறதில்லை, எதுக்கடா வேட்டி வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அந்த நெசவாளர் கூட பேசுகிற போது நான் கேட்பேன் அவங்ககிட்ட, ஏங்க இத்தனை பேத்துக்கு வேட்டி சட்டை தயார் பண்ணுறீங்க, நீங்கள் சட்டை போடாது வர்றீங்க அப்படின்னு. ஏங்க எனக்குள்ள நாங்கள் நீங்கள் கொடுக்குற கோழி எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து நைட்டு அரிசி வாங்கி சாப்பாடு பண்ணி சாப்பிடுவோம், மிச்சம் இருக்கிற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம், அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி குடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம், அதுக்கடுத்த அந்த மத்தியானம் வந்து அதையவே குடிச்சிட்டு ஓட்டுவோம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சமையல் பண்ணுவோம், அதையவே வச்சு வச்சு சாப்பிட்டுக்குவோம், இதுதான் எங்களுக்கு கட்டுப்படியாகாது, 3 வேளையும் நாங்கள் சாப்பிடாத இருக்கிற போது நாங்கள் எப்படி சட்டு போட முடியும் அப்படின்னு கேட்டதெல்லாம் மனசில் இருக்கிறனால நாம் ஒரு வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கில் நம்ம வெட்டி அதிகமாக விற்று கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல கூலி கிடைக்கும் மாதிரி சூழ்நிலை வச்சு அவங்க 3 வேளையும் சாப்பிட வச்சு சட்டும் போட்டு வர வைக்கணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஒரு எனக்கு ஒரு வைராக்கியம் மனசுக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் நம்ம பணம் சம்பாதிக்கிற மிஷின் இல்லை, நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா இந்த நெசவாளர்களையும் நம்ம கையில் எடுத்துக்குவோம், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு உயர்வுக்கு உடனே காரணமாக நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக எடுத்துகிட்டு இந்த வேட்டி வியாபாரம் தான் பண்ணணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் வியாபாரம் மட்டும் பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என்னுடைய சித்திக்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி எங்கிட்ட இந்த பணத்தெல்லாம் போட்டு என்னுடைய பார்ட்னர்கிட்ட ஒரு கடன் வாங்கிட்டு திருப்பூர் காரியத்தில் 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது ஒரு 18 மாதம் கழித்து நான் அதிலேருந்து பிரிவது 85,000 எனக்கு கேபிட்டல் வந்தது. இதை வச்சுட்டு நான் தனி ஆரம்பிக்கும் போது என்னுடைய நெசவாளர்லாம் போய் பார்த்தேன், இது மாதிரி நீங்களும் இப்போ என்ன கூலி வாங்கிட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். 2 ரூபா வாங்கிட்டுருக்குறேன் அப்படின்னாங்க. 3 வேளை சாப்பிட்றாருந்தால் 7 ரூபா கூலி வேணும் அப்படின்னு கேட்டேன். 3 ரூபா இருந்தால் நாங்கள் 3 வேளை சாப்பிட்லாம் அப்படின்னாப்பில்ல. சட்டு போட்டு வந்தால் எவ்வளோ கூலி ஆகும்னு கேட்டேன். 4 ரூபா கொடுத்தா சட்டு வேட்டியில் போட்டு விடலாம் அப்படின்னாங்க. சரி, நான் 4 ரூபா கூலி கொடுக்குறேன், எனக்கு தெரிய சரக்கு ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பேர்த்துக்கு பாவநூல் கொடுத்து கூலி 2 ரூபா இருந்த கூலி 4 ரூபா ஹெச் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு தகுந்த ரகத்தெல்லாம் வந்து தரமாக ஹெச் பண்ணி குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அதை கொண்டு போய் கஸ்டமர் டீலர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். காமிக்க இன்னும் ஒன்று வேட்டி விலை ஹெச்சாக இருக்குது அப்படின்னாப்பில்ல. ஆரம்பித்தோடனே நிறைய லாபம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நான் இந்த கதையை சொன்னேன். நான் ஆரம்பித்ததே வந்து நான் சம்பாதிக்கிறதுக்காக இல்லைங்க, என்னுடைய நெசவாளர்கள் ஒரு வாழ்வாதார உயர்வுங்கிறத வச்சுருக்கேன், அவங்க வெறும் 2 ரூபா கூலி வாங்கிட்டு இருந்தாங்க, நான் 4 ரூபா கூலி பண்ணி கொடுத்துருக்குறேன், அதுக்கு மேலே நான் குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாலே 1 ரூபா ஹெச்சாக இருக்குது, இந்த 5 ரூபா தான் ஹெச் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு உண்மையை சொன்னோன்னே
அந்த உண்மைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைச்சது. இந்த சின்ன வயசில் இப்படியெல்லாம் ஒரு நாள் திங்க் பண்ண முடியுது அப்படின்னு எனக்கு பாராட்டி எல்லாருமே வந்து எந்த கேள்வியும் கேட்க ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ வந்து நாம் சம்பாதிக்கணும்னு நினச்சி போய் கேட்டது இதெல்லாம் கிடச்சிருக்காது. நான் என்னுடைய நெசவாளர்களுக்காக தான் இந்த வியாபாரம் பண்ணுறேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு பெரிய கடையில் ஒரு மரியாதை, ஒரு இந்த சின்ன வயசுல இந்த பையன் இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறானே அப்படின்ட்டு எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க. அந்த வேஷ்டியை கொண்டு போய் வைக்கிற போது அவங்கள வந்து ரொம்ப ஆர்வமாக விற்றாங்க. அஞ்சு வேஷ்டி பத்து வயசு அப்போ ஆர்டர் கொடுத்தாங்க. அது அப்படியே 50-100 வேஷ்டி ஆக ஆரம்பிச்சுது. நான் இந்த வேட்டி கல்ச்சர் உள்ளே வர்றபோது வேட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, வேஷ்டி கட்டுறவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கூட வேட்டி கட்டிட்டு கூட ஒரு மஞ்சள் பையில் இன்னொரு வேட்டி ஸ்டெப்னியாட்டை எடுத்து போய்க்கணும். ஏன்னா வேட்டி அந்தளவுக்கு குவாலிட்டி தரம் இல்லாத இருக்குது, சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். ஃபங்க்ஷன் போய் கிழிஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப்னியாக ஒரு மஞ்சள் பையில் இன்னொரு எக்ஸ்ட்ரா வேஷ்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வேட்டி யாருமே தரத்துக்கு மதிப்பு கொடுக்கல. ஒரு 50 ரூபாய்க்கு வேஸ்ட் விற்கணும்னா எப்படி நகையில் கிராம் இத்தனை விற்கணுமோ அது மாதிரி ஒரு முடிவான விலையாக வச்சுருப்பாங்க. இதில் லாபம் பார்க்கணுன்னா குவாலிட்டி குறைச்சிக்கிறது, ரீடு பிக் குறைச்சிக்கிறது, செலவை குறைச்சிக்கிறது, அகலம் குளத்தை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணாங்க இல்லையா. யாருமே தரத்தை ஹெச் பண்ணணுங்கிற உணர்வு யாருக்குமே இல்லை. இந்த இந்த பாயிண்ட்டு தான் நான் வேல்யூ பாயிண்ட் எடுத்தேன். தரியார்னு கூலி அதிகமாக கொடுக்கணும், தரத்தை அதிகப்படுத்தணும், இந்த ரெண்டு தான் கேப் இருந்தது. ஒரு வியாபாரத்தில் வந்து ஒரு செயின் ஃபுல் ரவுண்டு கரெக்டாக வந்தால் தான் வியாபாரம் நீடிச்சிருக்கு. ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா அந்த வியாபாரம் நீடிக்காது. அதனால் நான் என்ன முடிவு எடுத்தேன்னா என்னுடைய நெசவாளர் நல்லா இருக்கணும், என்னுடைய எங்கிட்ட வாங்கி விற்கிற ரீட்டைல் கடைக்காரர் நல்லா இருக்கணும், வாங்கி உபயோகப்படுத்துகிற வாடிக்கையாளருக்கு கொடுத்த பணத்துக்கு ஒரு மதிப்புக்குள்ள பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தாரக மந்திரம் வச்சுட்டு இந்த வேலையை பண்ண ஆரம்பித்தேன். கடையில் போய் கொடுக்குற போது வேட்டியோட தரத்தை பார்த்து ஆர்டர் கொடுத்தாங்க. விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்கிற போது அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அந்த வேட்டி வைக்கலாம் திருப்பி எடுத்துக்கிறேன்னு ஒரு கேரண்டி கொடுத்துட்டு வேட்டி கொடுத்தேன். 5 வேஷ்டி கொடுத்தவங்க அடுத்தது 50 வேஷ்டி கொடுத்தாங்க, இன்றைக்கி 500 வேட்டி கொடுக்குறாங்க. இதுதான் என்னுடைய வியாபாரத்து வெற்றிக்கான தாரக மந்திரமே. அந்த காலத்து வேட்டிகள்லாம் பார்க்குறப்ப நம்ம டேபிளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ராட்டை இருக்கும் ஒரு காந்தி படம்லாம் இருக்கும், ஆனால் ராம்ராஜ் காட்டன் அப்படின்ற அந்த நேம் இருக்குல்ல சார், அதுக்குள்ளே எப்படி நீங்கள் உள்ளுக்கு வந்தீங்க? அடி ராம்ராஜ் அப்படிங்கிறது வந்து அப்பாவுடைய பேர் ராமசாமி, ஆரியம். என்னுடைய பேர் நாகராஜ், அப்பா ரெண்டு பேர் சேர்த்து ராம்ராஜ்னு வச்சேன். அப்போலாம் இவ்வளோ பிராண்டு வருமெல்லாம் எனக்கு தெரியாது. இயல்பாக நான் ஆரம்பிக்க ஒரு நிறுவனம் வேணுமே அப்படிங்கிற போது அதை ஆரம்பித்தேன். எல்லாத்தோட வித்தியாசமாக குவாலிட்டி கொடுக்குற போது அது ஒரு ஐடென்டிட்டி வேணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து என்னுடைய ராம்ராஜுங்கிற சீலை வந்து ரப்பர் ஸ்டாம்பில் பண்ணி அந்த வேட்டியில் குத்தி பண்ணுவேன். நாங்கள் ஆரம்பித்தது எல்லாமே, நான் பழகினது முடிச்சது எல்லாமே வந்து காதியில் தான் பழகணும். எல்லாமே காதி பந்தர், காதி ஸ்டோர் அப்படி தான் கடை இருக்குது. அந்த வேஸ்ட் எல்லாமே கால், 10 கால், 12 கால், 14 கால், 16 கால் சீல் குத்துவாங்க. இந்த பக்கம் ஒரு காந்தி பொம்மை குத்துவாங்க, இந்த பக்கம் ஒரு ராட்டை குத்துவாங்க. இதை வந்து சர்வோதய சங்கத்தில் பார்த்து அதே டூப்ளிகேட்டாக பண்ணி எல்லாருமே நம்ம ப்ரைவேட் கடைக்காரர்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் ஆரம்பித்தோடனே தரியாரெல்லாம் கொடுத்து பண்ணுற போது நல்ல தரமான கதரில் நூல் கிடைக்கிறதில்ல, ஒரு முறையாகப்படி நம்மளுக்கு அது தயாரி வர்றதில்லை, நிறைய அதுக்குள்ளே கரப்ஷன் இருக்கிறதுனால வந்து நாம் ஒரு நல்ல கைத்தறிக்குண்டான நூலே வாங்கி மில் நூலே வாங்கி போட்டுடலாம், இது கூட குவாலிட்டியை கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் மில் ப்ராசஸிங் பண்ணுற போது அந்த குவாலிட்டி சிஎஸ்பி அதிகமாக இருந்தால் மில் ப்ராசஸிங் பண்ண முடியும். கதர் காதில் வர யான் வந்து அந்த சிஎஸ்பி கம்மியாக இருக்கிறனால வந்து சரியாக வராது. அதனால் நான் மில் நூலே வாங்கி போட ஆரம்பித்தேன். ஆரம்பித்து அந்த ரகமெல்லாம் வாடிக்கையாளருக்கு பிடிச்சது, டீலருக்கு பிடிச்சது, எல்லாம் ஓகே ஆகி போயிட்டு இருந்தது. நான் 83 ஆரம்பித்தேன், 87 வரைக்கும் அப்படித்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் எல்லாரும் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய மனசில் பட்டுது, நாம் காதி பண்ணவே இல்லை, நாம் எல்லாம் மில் நூல் போட்டு தான் தயார் பண்ணுறோம், மில் ப்ராசஸிங் தான் பண்ணுறோம். அப்போ நம்ம காதின்னு சொன்னால் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் வந்து பொய்யான காசாக போயிருமே, பொய் சொல்லி சம்பாதிக்க மாதிரி ஆகி போயிருமே அப்படின்ட்டு என்னுடைய 27 வயசில் என்னுடைய அகத்தாய்வு பண்ணதில் தச்சோதனை பண்ணதில் எனக்கு கிடைச்சது மனசாட்சி பிரகாரம் ராம்ராஜ் காதிங்கிறது வந்து 87 ராம்ராஜ் காட்டன் மாற்றினேன். காட்டனாக பொய் சொல்லியே, காட்டனத்தான் போடுற, காட்டனத்தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இது பிரகடனப்படுத்துகிற போது கடையில் கேட்டாங்க, இப்படியெல்லாம் பேர் வைக்கக்கூடாது, சுதேசின்னு இருக்கணும், காதின்னு இருக்கணும், ராட்டை இருக்கணும், மகாத்மா காந்தி பொம்மை இருந்தால் தான் சரக்கு விற்கி, நீ இப்படியெல்லாம் பொம்மை இல்லாதெல்லாம் ராம்ராஜில் வெறும் சீலெல்லாம் போட்டால் விற்காது, நீ காதி ராட்டை சீல் குத்தியே தான் ஆகணும் அப்படின்னாப்பில. நான் சொன்னேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லி விற்றுக்குங்க, நான் பொய் சொல்லி சரக்கு கொடுக்க மாட்டேன், நான் ராம்ராஜ் காட்டன் சீல் தான் குத்தி கொடுப்பேன், ராட்டை போட மாட்டேன், காந்தியை வந்து வியாபாரத்துக்காக எந்த சூழ்நிலையும் உபயோகப்படுத்த மாட்டேன், ராட்டையுமே காதியுமே காந்தியுமே வியாபாரத்துக்காக சூழ்நிலை பொய் சொல்லி பண்ண மாட்டேன்
அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழியில் அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. பட் அரை மனசோட தான் அக்செப்ட் பண்ணாங்க. அன்னைக்கு காலகட்டம் அப்படி தெரிஞ்சது. அன்னைக்கு உண்மையாக மனசில் அந்த மன வலிமையோடு எடுத்த முடிவு தான் இன்றைக்கி அந்த காதிங்க இதெல்லாம் மறைஞ்சு ராமராஜ் காட்டன் கூட நிறைய காட்டன் பின்னாடி வர்றதுக்கு ஒரு காரணமாக, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸே வர்ற காரணமாக இருக்குது. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் அது. உங்களுடைய வெற்றியில் பேசும் தலைமை நேயர்கள் பல யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மை எந்த அளவுக்கு ஒருவனை உச்சாணி கொம்பில் கொண்டு போய் வைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது சார். ஒரு பிரேக் அப்புறம் நம்ம இன்னும் தொடர்ந்து விஷயம் பேசலாம். ஒரு தொழில் முனைவோர், ஒரு வெற்றி பெற்ற தொழில் அதிபரினுடைய வாழ்க்கையை பார்க்குறப்போ அவருடைய வெற்றி மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டமான வாழ்க்கை, பல நேரங்களில் பல இடங்களில் வேட்டி கட்டிட்டு போகிறவர்களுக்கு ஒரு போதுமான சமூக அங்கீகாரம்லாம் இல்லாதப்ப வேட்டினாலே மரியாதை, வேட்டினாலே ஒரு கம்பீரம் அப்படின்ற இடத்தை ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் ஏற்படுத்தியது. அது எப்படி ஏற்படுத்தியது, அந்த சவாலான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஒரு நமது பாரம்பரிய உடைக்கெல்லாம் இனி எதிர்காலம் கிடையாது, அதை அணிபவர்களுக்கு மதிப்பு கிடையாது என்கிற மாயையை உடைத்தெறிகிறது ராம்ராஜ் காட்டன் நிறுவனம். தமிழகத்தில் மட்டுமின்றி தென்னிந்தியா முழுவதும் பெரிய நகரங்களில் வெண்மைக்கென்றே தனி ஷோரூம் திறந்து வேட்டியின் விற்பனையை உயர்த்தி மக்களின் மனதில் கம்பீரத்தின் அடையாளமாக வேட்டியை மாற்றி காட்டியிருக்கிறது ராம்ராஜ் காட்டன் நிறுவனம். இது சாதாரணமாக நிகழ்ந்த மாற்றமல்ல. 35 ஆண்டுகள் மிக கடுமையாக உழைத்ததன் பலன் என்று பேசும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் அவர்கள், வேட்டியை வைத்து தொழில் செய்யலாம் என்று ஆரம்பத்தில் நினைத்தபோது நண்பர்கள் முதல் நலன் விரும்பிகள் வரை தடுத்திருக்கிறார்கள். காரணம், வேட்டிக்கு எதிர்காலம் இல்லை என்பதுதான். ஆனாலும் மனிதர்களின் மானம் காக்கும் நெசவாளர்களின் வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்காக தன்னால் இயன்ற பங்களிப்பை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் ராம்ராஜ் காட்டன் நிறுவனம். தொடக்கத்தில் பல சவால்களையும் தடைகளையும் எதிர்கொண்டாலும் கைராட்டை முதல் காற்றாலை வரை பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் சரியாக கலந்து வேட்டி விற்பனையில் வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறார் இந்த வேட்டிகளின் வேந்தர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அணிவதற்காக விதவிதமான வகைகளோடும் வசதிகளோடும் வேட்டியை தயார் செய்து கொண்டிருக்கும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் வெற்றியின் ரகசியமாக தரத்தையும் நமது பாரம்பரியத்தின் சிறப்புகளையும் குறிப்பிடும் திரு கே ஆர் நாகராஜன் அவர்கள், தனது வெற்றியின் ரகசியங்கள் குறித்தும் தமிழர்களின் வாழ்க்கையில் உடையில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்தும் மனம் திறந்து பேசுகிறார் இன்றைய பேசும் தலைமையில். மில்கிமிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வேட்டிகளின் வேந்தரோடு தான் பேசும் தலைமை பயணிச்சுட்டு இருக்கு. இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சார். இப்போ வேட்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம நிறைய நேரங்களில் பார்க்க முடியுது. ஒரு பெரிய ஒரு மாலாக இருக்கலாம், ஒரு 5-star ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு பெரிய கார்பரேட் ஆஃபீஸாக இருக்கலாம், வேட்டி கட்டினவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிற ஒரு போக்கை நம்ம பார்க்க முடியுது. அதுக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றி அது எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? அதாவது எல்லா வெற்றிக்கு பின்னாடியுமே ஒரு தோல்வியில் 10 தோல்வி இருக்குது. அது மாதிரி எனக்கு கிடைச்ச நிறைய தோல்விகள், நிறைய அவமானங்கள் தான் வந்து இது ஒரு வைராக்கியம் மேலே எடுத்து வர்றதுக்கு ஒரு வீரியமாக ஒரு விசுருவம் எடுத்ததுக்கு அந்த அவமானங்கள் தான் காரணம். நான் முன்ன சொன்னபடி வந்து தரத்தை அதிகமாக கொடுத்தேன், குவாலிட்டியை கொடுத்தேன், உண்மையை பேசினேன், கடையில் வியாபாரம் நடந்தது, அப்படியே படிப்படியாக வியாபாரம் உயர்வாயிட்டே வந்தது. ஆனால் கடையில் போய் பார்த்தோம்னா வேட்டிக்கு பெரிய அளவுக்கு கடைக்குள்ளேயே ஒரு மரியாதை இருக்காது. ஏன்னா வேட்டினா கீழே வச்சுருப்பாங்க. வேட்டியை வந்த கஸ்டமர் வந்து பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. வேட்டி வந்த கஸ்டமர் போட்டு ஏதாவது சேலைகள்னா அந்த கஸ்டமர் பார்க்க போயிடுவாங்க, கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டுவாங்க. இல்லைன்னா ஆள் எடுத்துட்டு பார்த்து எடுத்துக்கிட்டு அடுத்தது போயிடுவாங்க. ஒரு குவாலிட்டி இல்லாத, ஒரு மரியாதை இல்லாத வியாபாரம் தான் வர வாங்குற கஸ்டமருக்கே கொடுத்துட்ருப்பாங்க கடையில். அது பெருசாக ப்ரமோட் பண்ணியில் மேலே ரேக்கில் வைக்க மாட்டேன், கீழே வச்சுக்குவாங்க. இப்படி தான் இருந்துட்டு நான் இதெல்லாம் இயல்பாக பார்த்துட்ருப்பேன். இது மாதிரிலாம் நிறைய அனுபவங்களை பார்த்துட்டு இருந்தேன். வேஸ்ட் கட்டணங்கள்லாம் யாருன்னா சாதாரண ஒரு கிராமத்துக்காரன், ஒரு என்ன மேக்ஸிமம்னா அவர் ஒரு பால் வியாபாரம் பண்ணுவார், இல்லைன்னா ரப்பர் செட் போட்டிருப்பார், ஒரு சைக்கிள், அதுக்கு மீறினா ஒரு TV 50. இதுக்கு மேலே அவருக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு பாமர மக்களாக தான் வேட்டி கட்டணம் பார்த்துட்டு இருந்தாங்க. எளிமை அப்படிங்கிறதெல்லாம் மாதிரி ஏழைக்கு உண்டான உடையாகத்தான் இருந்துட்டு இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லை. பட்டு இதெல்லாம் பார்க்குறபோது எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது.
என்னுடைய வியாபார நண்பர் ஒருத்தர் வந்து சென்னையில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு திருமண நிகழ்வு, அவருடைய ஃபேமிலி திருமண நிகழ்வுக்கு என்னை எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாப்பில். நானும் என்னுடைய நண்பர்கள், வியாபார நண்பர்கள்லாம் ஒரு பத்து பேர் அந்த சென்னை போய் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்காக போகிறதுக்கெல்லாம் ரெடியாகி போனோம். நாங்கள் பத்து பேர் ரெடியாக இந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறபோது ஒம்பது பேர்த்த உள்ள விட்டாங்க, என்னை மட்டும் நிறுத்திட்டாப்பில். ஏன்னு கேட்டதுக்கு ட்ரெஸ் கோடு உங்களது வேட்டி, வேட்டி உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த முன்னாடி இருக்கிற வாட்ச்மேனே குறுக்கா செக்யூரிட்டியை அன்றைக்கி குறுக்காட்டி நிறுத்திட்டாப்பில். அந்த ஹோட்டல் மரத்து கீழே உட்காந்து நான் எடுத்த முடிவு, புத்தர் கிடச்ச போதி மரம் மாட்டேன், அந்த தொய்வாய் விட்டு போட்டு போயிருந்தா இந்த வியாபாரம் இருந்திருக்காது, மறுபடியும் அதை எடுத்து முறைப்படுத்தி கொண்டு வரணும், அதை வளர வைக்கணுங்கிற உத்வேகம் வந்து அந்த அவமானத்தில் எனக்கு கிடச்சிது. அதுக்கு பின்னாடி வந்து இதை இந்த வேட்டியை ப்ரமோட் பண்ணுறக்கூடான அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணேன். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வர சொன்னேன், நான் இது மாதிரிலாம் சொன்னேன், வேட்டி ப்ரமோட் பண்ணேன், நிறைய பேர் அதே சொன்னாங்க, இது சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. நீங்கள் கான்செப்டெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன், என்னுடைய லைஃப்பில் நடந்த அவமானங்கள் எல்லாம் சொல்கிறேன், எந்த நேரத்தில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன், இதை எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே சொல்கிறதில்ல, இதெல்லாம் பாசிட்டிவாக நான் மாற்றி சொல்கிறேன், இந்த பாசிட்டிவாக எடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்ன இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வேட்டி கட்டினாலும் சாதாரண கிராமத்துக்கார பாமர மக்களாக தான் இருப்பாங்கிறத, ஒரு தக்காளி பழமாட்ட ஹீரோ ஜெயராமை போட்டு எடுக்கலாம் அப்படின்னு யோசனை சொல்லி ஜெயராம ஹீரோ பிராண்ட் அம்பாஸ்டராக கொண்டு வந்தோம். சைக்கிளில் தான் வருவாங்க, நடந்தால் வருவாங்க, ரப்பர் செட்டு தான் போட்டுவோம், மெயின் டிவி ஷூட்டிங் இருக்கிறால ஒரு பென்ஸ் காரில் கொண்டு இறக்கி விட்டோம். எந்த ஹோட்டலில் உள்ளே விட மாட்டேனாங்களோ அதே செக்யூரிட்டி வந்து அவர் சல்யூட் அடித்து உள்ளே ரிசீவ் பண்ணுற மாதிரி காமிச்சோம். உள்ளே போனோன்னே மேனேஜர்ஸு, ரிசப்ஷனிஸ்ட், பிஆர் எல்லாமே ரிசீவ் பண்ணி அவங்கள லிஃப்ட் வரைக்கும் கொண்டு போய் விடுவாங்க. அவர் லிஃப்ட்டில் போகிறவர் வேட்டி கட்டினவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு மிகப்பெரிய வியாபாரி, பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதுக்கு மிடி போட்ட செக்யூரிட்டி பக்கத்தில் நிற்க வச்சோம். மேலே மீட்டிங் ஹெல்ப் போகிறாரு, உலகத்தில் இருக்க அத்தனை பேர் கோட் சூட் போட்டு வர்றாங்க, இவர் வேட்டி கட்டு போனால் எந்திரிச்சு நிற்க வச்சு நின்று அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கான்ட்ராக்டில் சைன் வாங்குறாங்க. வெளியே முடிச்சுட்டு வெளியே வர்றாரு, ஒரு குழந்தை பூ கொடுக்கு. இது என்னென்னா என்னுடைய வீட்டில் நடந்தது என்ன, எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்னங்க ஏன்னா எல்லாத்தாட்ட பேண்ட் ஷர்ட்டை போட்டால் வாஷிங் மிஷின் போட்டு எடுத்துக்கலாம், இந்த வேட்டி கட்டி கஞ்சி போட்டு தயன் பண்ணலாம் பெரிய வேலை, ஏன்டா இப்படி பண்ணுற, எல்லாத்தோட பேண்ட்டை போடணும். வீட்லேயும் நெகட்டிவாக தான் இருந்தது. ஒய்ஃப் வந்தோன்னா அண்ணன் பசங்க பிள்ளைகள்லாம் என்னாங்க, வெளியெல்லாம் போகிறது சித்தப்பா நீங்கள் பேண்ட் போட்டு வாங்க, கூட வரபோது வேட்டி கட்டினா நான் கூட வரமாட்டேன் அப்படின்னாங்க குழந்தைங்க. ஒய்ஃப் கல்யாணம் பண்ணால் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேட்டி கட்டிகிட்டு போய்க்கேன், எங்கள் கூட ஏதாவது கோயில் செய்யலாம் வந்தோன்னா பேண்ட்டை போட்டு வாங்க அப்படின்னு என் ஒய்ஃபே சொன்னாப்பில. குடும்பத்தில் கூட அதுக்கு பெரிய ஆதரவாக கிடைக்கல அன்றைக்கி, அதனால் அத்தனை விஷயத்தை அதை சொல்ல முடியாதுங்க. அந்த குழந்தையை பூ கொடுக்க மாதிரி காமிச்சேன், இறங்கி படியில் இறங்கி வருவாப்பில். காலேஜ் பசங்களை அவருக்கு சல்யூட் பண்ணுவாங்க, ஏன்னா காலேஜ் பசங்க வேட்டினால ஒரு இலக்காரமாக தான் பார்ப்பாங்க, அவங்களும் அதுக்கு மதிப்பு கொடுக்க மாதிரி காமிச்சேன். கேரடையில் நடந்து வரும்போது இசை அமைச்சிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு நிமிஷம் ரிசீவ் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. இசை அமைக்கிறது பரதநாட்டியம் எல்லாம் வந்து மனதை உருளைப்படுத்தினா தான் பண்ண முடியும். அப்படி இசை வாசிக்கிறாள் கூட வந்து வேட்டிக்கு பார்த்து ஒரு மரியாதை பண்ணுற மாதிரி ஒரு நிமிஷம் நின்று ரிசீவ் பண்ணிவிட்டு அப்புறம் இசை தொடர்வாப்பில். வெளியே வந்தோடனே எஸ்பியும் ஒரு மினிஸ்டர் அவர் ரிசீவ் பண்ணி அவர் கூட என்ட்ராக்ட் பண்ணி பேசுவார், அடுத்து எஸ்பி கை கொடுத்துட்டு வெளியே வருவாப்பில். வெளியே வந்தோடனே அந்த ஃபைவ் ஸ்டார் ஓட்டு ஒரு யானை வந்து அவருக்கு சல்யூட் அடிக்கி. யானையுடைய குணம் என்னென்னா, இப்போ கிராமப்புறம் காட்டு பகுதியெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கிராமத்து பிறகுலாம் யானைக்கு வெள்ளை பிடிக்காது, யாராவது வெள்ளை வேஸ்ட்டி கட்டிட்டு போனாங்கன்னா அவங்கள துரத்து, அவங்க வேஸ்ட் எடுத்து புதர்மாள் ஓட்டு வெறும் ட்ரையரோடு ஓடி தப்பிச்சுக்குவாங்க. இது கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். வெள்ளையை பார்த்த நெகட்டிவ் நினைக்கிற யானை கூட ஒரே ஷாட்டில் ஜெயராமுக்கு சல்யூட் அடிச்சுது. வாழ்க்கையில் நடந்த அத்தனை நெகட்டிவ் விஷயத்தையுமே பாசிட்டிவாக எடுத்து போட்டு சல்யூட் ராமராஜன் எடுத்த விளம்பரம் தான் வந்து இந்த வேட்டியை சிகரத்துக்கே கொண்டு போச்சு. சார், ஆக்சுவலாக சார் நீங்கள் எங்களை ஏமாத்திருக்கீங்க சார், நாங்கள் எல்லாரும் அது ஜெயராம்னு நினச்சி ஏமாந்துட்டோம், அது ஆக்சுவலாக வந்து கேஆர் நாகராஜன் சார் தான் இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. கேஆர் நாகராஜனாக இருந்துன்னா நான் இயல்பாக போய் எல்லா வேலையும் மார்க்கில் ஆர்டர்காக போக முடியாது, சினிமா நடிக்க போயிருக்கோம். நிச்சயமாக சார், ஏன்னா அதற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிராண்ட்ஸ், இப்போ உங்களோட ஷோரூமில் பார்க்குறப்ப பாக்கெட் வச்ச வேட்டிகள் அப்படின்னு விதவிதமான பிராண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. ஆனாலும் இந்த வேட்டி கட்டுறப்ப எல்லா ஆண்கள் நிறைய பேர் வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ், ஒரு சௌகரியம் இல்லாத ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும், கவனம் வேட்டிக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும்ல, அதை எப்படி சார் தாண்டி, அதை என்ன யோசிச்சிங்க அதுக்கு? அதாவது வந்துங்க, இப்போ இந்த வேட்டிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வச்சேன், வச்சோன்னா அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் ஸ்டெப் ஆச்சு. அப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து உலக லெவலில் இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனி தான் வந்து ஒரு பெரிய ஷோரூம் போட்டு ஏசிசிலாம் பண்ணி அதில் ரேக்கில் வச்சு அந்த ப்ரொமோட் பண்ணி காமிப்பாங்க. அப்போது கடையில் போய் விற்கிறது ஒரு ஒரு வகையாக இருந்தாலுமே
அது இன்னும் கடையில் அந்த ஜவுளி கடையில் அந்தளவுக்கு அதை ப்ரமோட் பண்ணி காமிக்க முடியாது. அப்போ அதை ப்ரமோட் பண்ணி காமிக்கிறக்க வந்து ஒரு தனித்தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எம்என்சி கம்பெனி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி ஒரு ஷோரூம் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரூட்டில் ஆரம்பித்தேன். அப்புறம் சென்னை பாண்டிபஜாரில் ஆரம்பித்து இப்படி தமிழ்நாடு முழுவதும் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 60-70 ஷோரூம் பக்கமாக இருக்குது. இப்போது இது வச்ச பின்னாடி கஸ்டமர் எல்லாம் உள்ளே வந்து வாங்குற போது நான் நேரம் இருக்கிறதெல்லாம் போய் அங்கே போய் அந்த கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போ வரவங்க வந்து ஏசுவலாக ஒரு 35-40 வயசுலாம் வந்து ரெகுலராக வேஸ்ட் எடுப்போம், நல்லாயிருக்கு, குவாலிட்டி இருக்குது, எனக்கு இந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கு, சர்ட் இப்படி மேட்ச் வேணும் அப்படி நிறைய கேட்பாங்க. எனக்கு அது வந்து ஒரு எல்கேஜி, ஒரு ஸ்கூலு, ஒரு காலேஜு, ஒரு பல்கலைக்கழகமாக படிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு கல்விக்கூடமாக இருந்தது அந்த ஷோரூம் எல்லாமே. அதில் தான் நிறைய விஷயத்தை நான் எடுத்ததில்லை. ஏன் குழந்தைகளுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு? ஏன்னா இன்றைக்கி வேட்டி கட்டுறது எல்லாம் நெகட்டிவாக நினைக்கிறாங்க. ஆனால் வேட்டி வந்து ஒரு அங்கீகம் கிடைக்கும் மாதிரி கொண்டு வந்துட்டோம். 1000 பேர் இருக்கக்கூடிய கோட் செட் போட்டிருக்கிறோடைய ஃபங்க்ஷனில் கூட ஒரு ஆள் வேட்டி கட்டிட்டு வந்தாருன்னா எல்லோரும் எந்திரிச்சு கும்பிடுவோம் கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த கல்ச்சர் வந்து நம்ம இந்த இத்தனை வருஷம் கழித்து கொண்டு வந்ததேன். குழந்தையிலேருந்தே பழக்கி கொண்டு வந்துட்டோம்னா அவங்க வரும்போது அந்த அந்த வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கல அப்படிங்கிறக்காக லிட்டில் ஸ்டார்னு போட்டு குழந்தைக்கு வேஸ்டி தயார் பண்ணி கொடுத்தோம். அது மிகப்பெரிய மார்க்கெட் ஆச்சு. அப்போ நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே குழந்தையிலேயே சொல்லி கொடுத்துட்டோம்னா, பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தா நம்ம பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையுமே நம்முடைய பண்பாட்டிலையுமே உடை மூலியமாக சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறவங்களோட பண்ண விஷயம் தாய்மார்களுக்கு மற்ற பெரிய ஒரு கலாச்சாரத்து மேலே ஈடுபாடுகளில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்று ஒரு ஃபங்க்ஷன் ஜீன்ஸ் பேண்ட்டு அது மாதிரி எம்என்சி எடுக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து சாதாரண ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே ஒரு வேட்டி செட் பாரம்பரியம் கொடுத்து அவங்களெல்லாம் ஒரு குட்டி ராஜாவாக பண்ணி குட்டி கிங்காக பண்ணி அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தோம். அது இன்றைக்கு வரைக்கும் அந்த கல்ச்சர் அப்படியே வந்துட்டுருக்கு. ஒரு வயசுலேருந்து இன்றைக்கி 12-14 வயசு வரைக்கும் அந்த வேஸ்ட் கட்டுற கல்ச்சரை கொண்டு வந்துட்டோம். எல்லாத்துக்கும் வந்து அந்த வேஸ்ட்டு கட்டணுங்கிற ஆர்வம் இருக்குது, பட் வேஸ்ட்டு இடுப்பில் நிற்காதுங்கிற ஒரு பயம் இருந்தது. வேஸ்ட்டு கட்டினா பாக்கெட் இல்லை, நம்ம செல் வைக்க முடியாது, வேலெட் வைக்க முடியாது, பர்சில் கார்டு கிரெடிட் கார்டெல்லாம் வைக்க முடியாதுங்கிற ஒரு அசௌகரியம் இருந்தது அப்படிங்கிறத நான் ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. அப்போ இந்த ரெண்டு விஷயம் தானே அப்படின்ட்டு இந்த ரெண்டு விஷயத்த எங்களுக்கு ஆர்என்டி டீம்லலாம் சொல்லி இதை டெவலப் பண்ண சொன்னோம். ஒரு 1 இயராக டெவலப் பண்ணி எடுத்ததில் தான் வந்து இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வெல்க்ரோ வேஸ்ட்டி. இது வெளியே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக ட்ரையல் போட்டு எல்லாம் காலேஜில் எத்திக்ஸ் ஃபங்க்ஷனு, ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனு, காலேஜ் டே இதெல்லாம் கொடுத்து கொடுத்து பார்த்தோம். எல்லாத்தையுமே பார்த்ததில் எல்லாத்துட்டையும் நல்லா வரவேற்பு கிடச்சிது. 1 வருஷம் எல்லாம் பார்த்து காலேஜிலலாம் ஒரு அக்செப்ட் ஆன பின்னாடி தான் மார்க்கெட்டுக்கு வெளியே விட்டோம். வெளியே விட்டேன்னு நானே எதிர்பார்க்கல. இன்றைக்கி டெய்லி ஒரு 5 அன்னைக்கு வந்து தயார் பண்ணுறோம், நான் ஒரு 1000 வயசு அப்படி தான் தயார் பண்ணால் நாங்களால் சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு மார்க்கெட் இருந்தது. இன்றைக்கி பர் டே ஒரு 5000 வயசு போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இளைஞர்கிட்ட கூட இது ஒரு பெரிய மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குங்கிறது உதாரணம் தான். இப்போ ஒரு பேப்பர் புக்கு கொடுத்தா படிக்க மாட்டாங்க, அது ஐபிஎல் கொடுத்தா படிச்சிருவாங்க, ஒரு செல்லு கொடுத்தா படிச்சிருவாங்க. அப்போ ப்ரெசன்டேஷன் மாற்றி கொடுத்தா அவங்க நல்லதை எடுத்துக்க தயாராக இருக்கிறாங்க. கொடுக்காத நம்ம தவறுக்கு அதை புரிஞ்சு நான் மாற்றிட்டேன். நிறைய பேர் பிஸ்னஸில் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும், அப்படி வருகிறது அப்படின்னு யோசிச்சிட்டாங்கனாலே இந்த வருவாயை இதற்கான முதலீடுகள்லாம் தூக்கி ரியல் எஸ்டேட்டு வேற ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. உங்களை கூர்ந்து கவனிச்சா நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த துறைக்குள்ளேயே பணம் போட்டுட்ருக்கீங்களே சார். அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியாக சொத்து பண்ணணுங்கிறக்க நான் இந்த தொழில் ஆரம்பிக்கல, தொழிலை நல்லா பண்ணணுங்கிறக்க இதை ஆரம்பித்த விதம் தான் இன்றைக்கி வரைக்கும் அதை ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நான் ஆஃபீஸில் உட்கார போதே முதலாளியும் நான் சீட்டில் உட்காரதில்லை, முதல் தொழிலாளிங்கிற கடைசியில் தான் அந்த சீட்டில் உட்காருறேன். இன்றைக்கி நான் உட்கார போது இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறது எப்படி உட்காந்துருக்குன்னா, நான் வந்து மேனேஜிங் டைரக்டர், சேர்மேன் அப்படின்லாம் இருக்குல்ல, ஒரு கேஷியருடைய மனநிலையில் உட்கார்றேன், பேங்க் கேஷியருடைய மனநிலையில் உட்கார்றேன். கோடிக்கணக்காக பணம் வரும், கோடிக்கணக்காக பணம் வெளியே கொடுப்பாரு, ஆனால் 1ஆம் தேதி அவர் சம்பளத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக முடியும், அத்தனை மணத்தை அவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக முடியாது. நான் இந்த தொழிலுக்கு வந்து முதல் தொழிலாளியாக இருக்கிறனால இந்த தொழிலுடைய நிறுவன சொத்து அத்தனையுமே என்னுடைய சொத்து இல்லை, என் கூட சேர்ந்த டீம் அத்தனையுமே சம்பாதிச்ச சொத்தை நான் எடுத்து செலவடி என்னுடைய பர்சனலாக கொண்டு போகிறதுல அவ்வளோ ஒரு முக்கியமாக அது சரியப்படாது அப்படிங்கிறதுக்காக சம்பாதிக்கிற லாபங்கள் அத்தனையுமே வந்து மைண்டே டைவெர்ட் பண்ணுறதில்ல, ஃபைனான்ஸே டைவெர்ட் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட்டில் இருக்கிற இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, இஎஸ்ஐ, பிஎஃப், கிராஜுவேட்டி என்னென்ன இருக்கோ அத்தனை நாம்சையும் நான் கட்டுறோம். அதுவோ என்ன மிச்சமாகுதோ 50% ப்ரொடக்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், 50% மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். 1ஆம் தேதி ஆரம்பத்துலேருந்து கொடுக்குற 1ஆம் தேதி சம்பளம் மட்டும் எல்லாத்தையும் நானும் சம்பளம் எடுத்துக்கிறேன். அப்போது தொழில் ஆட்டோமேட்டிக்காக நல்லா போயிட்டுருக்கு. சொத்து பண்ணணும்னு நினச்சினா எல்லா தப்பு நான் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன், தொழில் வளர்ந்துருக்காது, சொத்து வளர்ந்துருக்கு. தமிழர்களினுடைய பாரம்பரிய உடை அப்படின்னு தமிழர்களோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும்.
ஆனால் நிறைய பிஸ்னஸ்மேனுக்கு வந்து உலகளாவிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எண்ணம் இருக்கா? அடுத்த கட்ட இலக்காக என்ன வச்சுருக்கீங்க சார்? அதாவது வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து இவ்வளவு வியாபாரம் பண்ணணும், இவ்வளவு டார்ஜெட் வைக்கணும் அப்படின்னு ஒரு டார்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியெல்லாம் நான் வியாபாரம் பண்ணுறதே இல்லை. ஓ, காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய வேலையை சரியாக செய்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், எல்லாத்தையும் ஒன்றாந்தேதி சம்பளம் கொடுக்குறேன், வாரமான சேலரி கொடுத்துட்றோம், எல்லாத்தையும் ஏசிபி போட்டு வச்சிடறோம். இந்த வேலையை சரியாக செஞ்சுட்டு இருந்தால் போதுன்னு கரெக்டாக பண்ணிகிட்ருக்கிற போது அதுலேருந்து எதையுமே டைவெர்ட் பண்ணாமல் சரியாக கொண்டு போகிறதுனால அந்த படிப்படியே படிப்படியாக அந்த வியாபாரம் வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி சவுத் இந்தியா முழுவதும் நாங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கோம். இந்த மார்க்கெட்டில் 80% மார்க் எங்கள் நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நார்த் இந்தியா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குண்டான டீம் செட் ஆகணும். ஏன்னா ஒரு ஏரியா கொண்டு போகிறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஃபைனான்ஸ் வேணுறதுக்கு நல்ல தயார் பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கணும். அடுத்தது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கணும், அது நிர்வாக நல்ல நிர்வாகங்கள் இருக்கணும். அதுக்கடுத்தது மார்க்கெட்டிங் இருக்கணும், அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும். ஒரு ஏரியா வச்சு பண்ணி இது அஞ்சு இருந்தால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சிருக்கனால அந்த எமோஷனாவோ ஒரு தோராயமாக ஒரு டார்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியோ வச்செல்லாம் பண்ணுறதில்ல. நாங்கள் ப்ராஜெக்டை கரெக்டாக திட்டமிட்டு சரியாக கொண்டு போயிட்டுருக்கறனால எதிர்பார்ப்பு இல்லாமல் லாபம் இவ்வளோ வரணும், இவ்வளோ டார்ஜெட் பண்ணணும், இவ்வளோ சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வாரமான சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் பார்க்குறேன். டர்ன் ஓவர் ப்ராஃபிட்டு இதெல்லாம் நான் பார்க்குறது இல்லை. இந்த காலகட்டத்தில் கூட வந்து மணி டிமானிசேஷன் வந்தது, எல்லோரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப முகம் வாடி போயிருந்தாங்க. கடைக்காரர்களில் போய் கடையில் கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து கஸ்டமரே வர்றதில்லை, இல்லை ஏப்பிளுக்கு மேலே வாங்க அப்படின்னாங்க. எல்லாம் ஒரு தொய்வாக இருந்தது. ஒரு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. கன்னியாகுமரி இந்தியா வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் எமர்ஜென்சியில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. பட் இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சது இல்லை. பட் இந்த பிரச்சனை வந்து மனித மனசு வந்து கீழே கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க. அப்போ இந்த சோதனை கட்டத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக யோசனை பண்ணி வேட்டி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்க மாதிரி பிளான் இந்த January 1-7 வரைக்கும் பிரகடனப்படுத்தணும். இது வந்து சோதனை காலத்தில் ஒரு சாதனை பண்ண மாதிரி அந்த 8ஆம் தேதிக்கு மேலே நிற்காத வேலைவாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறோம். கடையில் இந்த 1ஆம் தேதிக்கு மேலே கஸ்டமர் வர வச்சிட்டோம். கடைக்காரர் என்னுடைய டீலுக்கு அத்தனை பேர் அவ்வளோ ஹாப்பி. இது இப்படி இது வந்து நாம் சம்பாதிக்கும் நினச்சோம்னா ஏதோ ஒரு லாக் ஆயிடுவோம். அடுத்தவங்க சிரமப்படன்னு திங்க் பண்ணி பார்க்குற போது எல்லாமே சரியாக வருது. அது என்னுடைய அனுபவத்தில் தெரியுது. இன்றைக்கி வரைக்கும் அதில் உங்களோட லைஃப் முழுவதுமே ஒவ்வொரு நெருக்கடியையும் ரொம்ப எளிதாக கடந்து போகிற அது உங்கள் அனுபவத்திலிருந்தும் கிடைக்கிது, அதே நேரத்தில் உங்களுடைய ஆன்மீக பார்வையிலிருந்தும் கிடைக்கிறத புரிஞ்சுக்க முடியுதுங்கய்யா. ஆனால் நிறைவாக இந்த ஷோவை பார்க்குறப்போ நிறைய பேருக்கு ஒரு 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 உத்வேகத்தை உற்சாகத்தை நீங்கள் தந்திருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிறைய பெற்றோர்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்துடணும், எப்படியாவது கல்வியை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கல்வி அப்படின்றத பெரிய பக்கபலமாக வச்சுக்கல, அதை தாண்டி உங்களுடைய வெற்றிக்கான மூலதனம்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? கல்வியை வந்து நான் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். நான் தான் சிறப்பு விருந்தினர். என்னை அறிமுகப்படுத்துறது வந்து என்னை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க வந்து நாகராஜனுக்கு பெரிய தொழில் பேர், ஆனால் அவர் வந்து எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிட்டார். இவங்க அண்ணன் எம்கேஎம்எட் படிச்சிருக்காரு, அவர் இன்றைக்கி சாதாரண தலைமை ஆசிரியர் இருக்கிறாரு அப்படின்னு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பேசிட்டு அறிமுகப்படுத்திட்டு உட்காந்துட்டார். எனக்கு அது உடன்பாடு இல்லை. அந்த பேசுகிற போது நான் சொன்னேன், ஐயா வந்து என்னை ஆர்வ கோளாறுல அறிமுகப்படுத்துகிற வேகத்தில் சொல்லிட்டாங்க. என்னுடைய அண்ணார் வந்து எம்கேஎம்எட் படித்து இன்றைக்கி +1+2 டீச்சராக இருக்காங்க, இன்றைக்கி தலைமை ஆசிரியர் இருக்காங்க. நான் இன்றைக்கி எஸ்எல்சியில் பெயில் இந்த தொழில் ஆரம்பித்து இன்றைக்கி ஸ்டேஜ் பேசிஸை வந்து இன்றைக்கி பொருளாதாரத்தை வளர்ந்துருக்கலாம். ஆனால் எங்கள் அண்ணன் ஆசிரியர் பணியில் செஞ்ச புண்ணியம் இருக்குது பார்த்தியா, அந்த புண்ணியம் வந்து பெரிய பாஸ்புக்கில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அதை இன்றைக்கி வரைக்கும் என்னால் ரீச் பண்ண முடியாது. எத்தனை கோடி வந்து சம்பாதிச்சாலும் அந்த பாஸ்புக்கில் அந்த புண்ணியங்கிற பாஸ்புக் நான் ரீச் பண்ண முடியாது. கல்விங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது தவறாக ஒரு இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது படிக்காத பெரிய அளவுக்கு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நான் இன்றைக்கி வந்து எஸ்எல்சி ஃபெயிலான காட்டி சவுத் இந்தியா வரைக்கும் தான் வியாபாரம் பண்ண முடிஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் டிகிரிக்கு போயிருந்தது அப்படின்னா இந்தியா முழுவதும் வியாபாரம் பண்ணியிருப்பேன். போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தது அப்படின்னா உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணியிருப்பேன். இன்னும் அதுக்கு மேலே படித்த டெக்னிக்கெல்லாம் படித்ததுன்னா சந்தர்ப்பத்தில் கூட போய் வியாபாரம் பண்ணியிருப்பேன். அதனால் படிக்கிற வயசில் நல்லா படிங்க.
படிப்புக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. படிக்கிறது வந்து லாங்குவேஜ், அறிவு வளர்க்குண்டாருவினே. அது கூட அனுபவத்தையும் எடுத்துட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து நீங்கள் படித்ததை எப்போ லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நான் எஸ்எல்சி வரைக்கும் படித்ததை என் லைஃப்பில் அப்ளை பண்ணேன். நீங்கள்லாம் எத்தனை படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு பேசுவேன். கிரேட் சார். ஒரு ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும், அது பிரமிப்பாகவும் இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஒரு ஒரு நிறைவான நேர்காணல் அமைச்சு கொடுத்தீங்க. நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிஞ்சு. மகிழ்ச்சிங்க. நன்றி. நியூஸ் 7 தமிழ் சேனல் நிறுவனத்தாருக்கும், டிவி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் ராம்ராஜ் காட்டனின் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்ன நேர்களே, எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு வந்து கல்வியை கொடுத்துட்றாங்க. ஆனால் இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்னதை போல் கல்வியோடு அனுபவத்தையும் கொடுக்கின்ற போது குழந்தைகளுக்கு பிரகாசமான எதிர்காலம் அமைஞ்சிருது. அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காகத்தான் பேசும் தலைமை ஒவ்வொரு வித்தியாசமான துறைகளின் ஆளுமைகளை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறது. இந்த பேசும் தலைமையினுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.